எட்டு ஆண்டுகளில் உலகத்தையே திரும்பி பார்க்க வைத்த நமது பாரத பிரதமர் மாண்புமிகு நரேந்திர மோடி அவர்களை வாழ்த்தி வணங்குகிறேன். பாலமுருகன், விவசாய அணி, மாநில செயற்குழு உறுப்பினர். பாரம்பரியமும் பண்பாடும் மிக்க அன்னை மீனாட்சி குடிகொண்டிருக்கிற சங்க வைத்து தமிழ் வளர்த்த தென் மாவட்டங்களுடைய தலைநகராக இருக்கிற மதுரையிலே இன்றைக்கு 501 நாட்களாக மதுரையின் அட்சய பாத்திரம் என்கிற அந்த சேவை மையத்தினுடைய நிறுவனர் தலைவர் சமூக ஆர்வலர் நெல்லை பாலு அவர்கள் தொடர்ந்து இந்த மதுரை மாவட்டத்தில் இருக்கிற ஆதரவற்றவர்கள், கைவிடப்பட்டவர்கள், முதியோர்கள், தெருவோரத்தில் வசிக்கிறவர்கள், எளியவர்களுக்கு, விளிம்பு நிலையில் இருப்பவர்களுக்கு உணவு வழங்குகிற அந்த மகத்தான திட்டத்தினை மிக சிறப்பாக 501 நாட்களாக இன்றைக்கு தொடர்ந்து நடத்தி வருகின்றார்கள். அவருடைய அந்த சமூக சேவையை பாராட்டுவதற்காக இங்கே முன்னாள் சட்டமன்ற உறுப்பினர் அம்மா பேருடைய மாவட்ட செயலாளர் எஸ்எஸ் சரவணன் அவர்களும், மாநில அம்மா பேரவையினுடைய துணை செயலாளர் அன்பு சகோதரர் நம்முடைய இந்த பகுதியிலே மக்கள் பணியிலே மகத்தான பணியாக செய்து வருகிற வெற்றிவேல் அவர்களும், நம்முடைய காந்தி ஆசிரமத்தினுடைய அருங்காட்சியகத்தினுடைய பொறுப்பாளர் நந்தாராவ் அவர்களும் அவருடைய சமூக சேவையை பாராட்டுவதற்காக இன்றைக்கு 501 நாட்களில் இந்த ஆதரவற்றிற்கு உணவு வழங்குகிற இந்த எளிய விழாவிலே பங்கேற்று எங்களின் சார்பிலும் அவருடைய பணி சிறக்க அவர் மென்மேலும் இதுபோன்ற சேவைகளை தொடர வேண்டும் என்ற அடிப்படையில் அவரை வாழ்த்தி வணங்கி, நேற்றைய தினம் மதுரையிலே மாண்புமிகு முதலமைச்சர் அவர்கள் ஒரு வார கால சுற்றுப்பயணத்தின் நிறைவாக தென் மண்டலத்தினுடைய சிறு குறு நடுத்தர தொழில் நிறுவனங்களுடைய முதலீட்டாளர்கள் மாநாட்டினை நடத்தியிருக்கிறார்கள். தமிழகத்தை பொறுத்தளவில் 2.25 லட்சம் சிறு குறு தொழில் நிறுவனத்தினுடைய முதலீட்டாளர்கள் இன்றைக்கு இந்த தொழில் நிறுவனங்களை நடத்தி வருகிறார்கள். மதுரை பொறுத்தளவில் ஏறத்தாழ 55,000 பேர்கள் பதிவு பெற்ற சிறு குறு நடுத்தர தொழில் நிறுவனங்கள் நடத்தி வருகிறார்கள். தமிழகம் முழுவதும் இன்றைக்கு 20 லட்சம் வியாபாரிகள், சிறு குறு வியாபாரிகள் இன்றைக்கு வியாபார ஸ்தாபனத்தை நடத்தி வருகிறார்கள். இவர்களுக்கு இன்றைக்கு பேரிடியாக இருப்பது என்னவென்று சொன்னால், 52% மின்சார கட்டணம் உயரும். அதனால்தான் மாண்புமிகு முன்னாள் முதலமைச்சர் சாமானிய முதல்வராக சரித்திரம் படைத்திட்ட மாண்புமிகு எதிர்க்கட்சி தலைவர் அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்துடைய பொதுச் செயலாளர் அண்ணன் எடப்பாடியார் அவருடைய மேலான ஆணைக்கிணங்க அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் பிரதான எதிர்க்கட்சியின் சார்பில் தமிழகம் முழுவதும் 75 இடங்களிலே இன்றைக்கு மாபெரும் கண்டன ஆர்ப்பாட்டம், இந்த மக்கள் விரோத போக்கினை, இந்த மின்சார கட்டண உயர்வினை உடனடியாக ரத்து செய்து வாபஸ் பெற வேண்டும் என்று ஆணையிட்டு அந்த ஆர்ப்பாட்டம் நடந்திருக்கிறது. டைட்டில் பார்க் என்று 5 ஏக்கர் நிலத்தில் 600 கோடி மதிப்பீட்டில் 10,000 பேர்களுக்கு இன்றைக்கு அவர் வேலைவாய்ப்பு வழங்குவதாக அறிவித்திருக்கிறார். பொதுவாக நாங்களும் ஆட்சி பொறுப்பில் புரட்சித் தலைவி அம்மாவுடைய புண்ணியத்தால், இந்த மதுரை மக்களுடைய புண்ணியத்தால் நாங்களும் ஆட்சி பொறுப்பில் இருந்த காரணத்தினால, நிர்வாகத்தை பொறுத்தளவில் ஓரளவு நாங்கள் அறிந்து புரிந்து தெரிந்த காரணத்தினால, இன்றைக்கு அறிவிப்பு செய்திருக்கிற முதலமைச்சர் இந்த டைட்டில் பார்க் என்று சொல்லக்கூடிய இந்த டைட்டில் பார்க் அறிவிப்பதற்கு முன்பாக கள ஆய்வை அவர் மேற்கொண்டாரா அல்லது அவசரகதியில் விளம்பர அறிவிப்பாக வெற்று அறிவிப்பாக இது அறிவிக்கப்பட்டிருக்கிறதா என்பதுதான் இன்றைக்கு தென் மாவட்டத்திலே மதுரையிலே ஒரு விவாத பொருளாக இருக்கிறது. ஏனென்று சொன்னால், இன்றைக்கு மதுரையிலே 2 தகவல் தொழில்நுட்ப பூங்காக்கள் ஏற்கனவே செயல்பட்டு கொண்டிருக்கிறது. அம்மாவுடைய அரசிலே அண்ணன் எடப்பாடியோடைய தலைமையிலே 100% முழுமையாக அது செயல்வடிவத்திலே கொண்டு வருவதற்கு உள்கட்டமைப்பு வசதிகள், சாலை வசதி, மேம்பால வசதி, மின்சார வசதி, குடிநீர் வசதி, போக்குவரத்து வசதி, இவையெல்லாம் செய்து கொடுத்து இழந்த குளத்திலே இன்றைக்கு 100% செயல்படுவதை போல, வடவளஞ்சிலே அமைந்திருக்கிற அந்த எல்காட்டினுடைய எக்கோசிஸ் என்று சொல்லக்கூடிய எல்காட்டினுடைய தகவல் தொழில்நுட்ப பூங்கா
ஒதுக்கீடு பெற்றவர்கள் முதலீட்டாளர்கள் இன்னும் முழுமையான அளவில் அவர்கள் தொழில் துவங்குவதற்கு இந்த 1.5 ஆண்டுகளில் திராவிட முன்னேற்ற கழக அரசு எந்த நடவடிக்கையும் எடுக்கவில்லை. அண்ணன் எடப்பாடியார் முதலமைச்சராக இருக்கும்போது 4 வழிச்சாலையும் மேம்பாலமும் அமைத்து கொடுத்து அங்கே முழுமையாக செயல்படுவதற்கு வழிவகுத்து கொடுத்தார்கள். ஆகவே இன்றைக்கு தகவல் தொழில்நுட்ப பூங்கா 100% முழுமை அடையாமல் மதுரையில் நிலுவையில் இருக்கிற போது இன்றைக்கு டைட்டில் பார்க் அறிவித்திருப்பது என நான்கும் நன்கு அறிவேன். டைட்டில் பார்க் என்பது கட்டிடங்களை அரசே உருவாக்கி அதை தகவல் தொழில்நுட்ப முதலீட்டாளர்களுக்கு வழங்குவது. எல்காட் மூலமாக துவங்கப்படுகிற தகவல் தொழில்நுட்ப பூங்கா என்பது அரசு நிலத்தை தொழில் முதலீட்டாளர்களுக்கு ஒதுக்கீடு செய்வது. இதுக்கு இரண்டுக்கும் வேறுபாடு உண்டு. ஆனால் எல்காட் மூலமாக இருக்கிற தகவல் தொழில்நுட்ப பூங்காவிலும் அண்ணன் எடப்பாடியோடைய ஆட்சி காலத்தில் கட்டடங்களை உருவாக்கி தகவல் தொழில்நுட்பத்தில் இன்றைக்கு கொடுக்கப்பட்டிருக்கிறது. இதில் சாமானியனான என்னுடைய கேள்வி என்னவென்று சொன்னால், இன்றைக்கு உலகளாவிய அளவில் அமெரிக்க ஐக்கிய நாட்டில் இருக்கக்கூடிய இந்த வல்லரசு நாடுகளில் தகவல் தொழில்நுட்பத்தில் மிக சிறந்த மதிநுட்பம் கொண்ட வல்லுநராக இருப்பது நம்முடைய தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய நம்முடைய இளைஞர்கள். அதற்கு என்ன காரணம்? இன்றைக்கு அமெரிக்காவில் இருக்கக்கூடிய சிலிக்கான் வேலி தான் இந்த தகவல் தொழில்நுட்பத்திற்கு தாயகமாகவும் தலைமையாகவும் இருக்கிறது. அந்த சிலிக்கான் வேலியில் மாண்புமிகு முன்னாள் முதலமைச்சர் மாண்புமிகு எதிர்க்கட்சி தலைவர் அண்ணன் எடப்பாடியார் அவர்களுடைய தலைமையில் தகவல் தொழில்நுட்ப வளர்ச்சிக்காக யாதும் ஊரே என்கிற அந்த பரந்த விரிந்த தொலைநோக்கு பார்வையோடு அண்ணன் எடுத்த முயற்சி, ஜோஹோ போன்ற வேம்பு போன்றவர்கள் எல்லாம் இன்றைக்கு கிராமப்புறங்களிலே தகவல் தொழில்நுட்ப பூங்காவை கொண்டு சென்று இன்றைக்கு தென்காசியிலே குற்றாலத்துக்கு அருகிலே ஒரு குக்கிராமத்தில் இன்றைக்கு தகவல் தொழில்நுட்ப பூங்கா உலகளாவிய சாதனை படைத்து கொண்டிருக்கிற இந்த தகவல் தொழில்நுட்ப புரட்சி காலத்தில் இன்றைக்கு நெருக்கடி மிகுந்திருக்கிற போக்குவரத்து நெருக்கடி மிகுந்திருக்கிற மதுரை மாட்டுத்தாவணியிலே அமைந்திருக்கிற பாரத ரத்னா புரட்சி திரவுடைய பேருந்து நிலையத்துக்கு அருகிலே தான் அரசு பேருந்து நிலையம், ஆமினி பஸ் பேருந்து நிலையம், மீன் மார்க்கெட், விறகு மார்க்கெட், பழ மார்க்கெட், காய்கறி மார்க்கெட், பூ மார்க்கெட் என்று அனைத்து மார்க்கெட் பகுதியிலும் அமைந்திருக்கிறார். அங்கே தான் உச்சநீதிமன்றத்தினுடைய மதுரை கிளை, அங்கே உயர்நீதிமன்றத்தினுடைய மதுரை கிளை அமைந்திருக்கிறது. மாவட்ட நீதிமன்றம் அங்கே அமைந்திருக்கிறது. அது மட்டுமல்ல, சென்னைக்கு செல்கிற பிரதான சாலையாக இணைப்பு சாலையாக அந்த ஒரு வழிச்சாலை தான் நமக்கு இருக்கிறது, மதுரையினுடைய முக்கிய சாலையாக. அது மட்டுமல்லாமல் மருத்துவமனைகள், மீனாட்சி மிஷின் மருத்துவமனை, அதே போல் ஹோட்டல்கள், அதே போல் பஸ் போக்குவரத்து மட்டுமல்ல, இருசக்கர வாகன போக்குவரத்து, 3 சக்கர வாகன போக்குவரத்து, 4 சக்கர வாகன போக்குவரத்து, இவையெல்லாம் அதிகமாக இருக்கிறது. இன்னும் சொல்ல போனால் அந்த ஒருங்கிணைந்த மாட்டுத்தாவணி பேருந்து நிலைய ஒரு நாளைக்கு மதுரை சுற்றியுள்ள இருக்கிற அனைத்து கிராமங்களிலிருந்தும் 1,00,000 மேற்பட்டவர்கள் வந்து செல்கிறாங்க. இப்படி ஒரு நெருக்கடியான ஒரு பகுதியில் மாநகராட்சிக்கு சொந்தமான அந்த காலி இடத்துல இன்றைக்கு அரசின் சார்பிலே கட்டடங்களை கட்டி மாநகராட்சியும் டைட்டில் பார்க் நிறுவனமும் இணைந்து கட்டடங்களை கட்டி முதலீட்டாளர்களை அழைப்பது என்பது அவ்வளவு சாலச்சிறந்தது அல்ல. ஆகவே கள ஆய்வை மேற்கொள்ளாமல் அவசர கதியில் இந்த மாநாட்டிலே ஏதேனும் ஒரு முதல் பக்க செய்தியாக விளம்பர செய்தியாக இன்றைக்கு அறிவிக்க வேண்டும் என்கிற அவசர கோலத்தில் அள்ளித்தளித்த அறிவிப்பாகத்தான் இந்த டைட்டில் பார்க் அறிவிப்பு இருக்கிறது. இதில் என்னுடைய சாமானியன் கேள்வி, புரட்சி தலைவர் இதயதுவன் அம்மா அவர்கள் இந்த கணினி புரட்சியை, தகவல் தொழில்நுட்ப புரட்சியை எதிர்கொள்வதற்காக 2011 இந்தியாவில் இல்லை, உலகத்திலே எந்த நாட்டிலும் இல்லாத வகையில் பள்ளிக்கூடத்தில், கல்லூரியில், பாலிடெக்னிக்கில் படிக்கிற ஏழை எளிய சாமானிய அனைத்து சாதி மத இன வேறுபாடின்றி அனைத்து மாணவர்களுக்கும் இந்த கணினி யுகத்தை எதிர்கொள்வதற்காக, கணினி புரட்சியை எதிர்கொள்வதற்காக மடிக்கணினி வழங்குகிற திட்டத்தை தன்னுடைய பொற்கரங்களாலே துவங்கி வைத்து கடந்த 10 ஆண்டுகளிலே 52 லட்சம் பேர்களுக்கு இந்த தாய் தமிழ்நாட்டிலே உலகத்தில் எங்கேயும் இல்லாத அற்புதமாக அதிசயமாக புரட்சி தலைவர் இதயதேவன் அம்மா அவர்கள் தொலைநோக்கு திட்டத்தோடு வழங்கிய திட்டம்தான் மடிக்கணினி வழங்குகிற திட்டம்.
அதை இந்த அரசு பொறுப்பேற்று இதுவரை அது குறித்து எந்த அறிவிப்பும் வெளியிடவில்லை. இன்றைக்கு கூகுள் என்கிற உலக தகவல் தொழில்நுட்பத்திலே புரட்சி ஏற்படுத்துகிற நிறுவனத்தின் தலைமை பொறுப்பாளராக நம்முடைய மதுரை மண்ணின் சேர்ந்த நம்முடைய தமிழராக சுந்தர் பிச்சை கூகுளுடைய தலைமை பொறுப்பில் இருக்கிறார் என்று சொன்னால், இந்த மனித ஆற்றலை வளப்படுத்துவதற்கு அம்மா அவர்கள் செய்த புரட்சிகரமான மடிக்கணினி திட்டம், அது இன்றைக்கு ரத்து செய்யப்பட்டிருக்கிறதோ என்கிற அச்சம் இளைஞர்கள் மத்தியிலே ஏற்பட்டிருக்கிறது. ஆகவே தமிழ்நாட்டிலே, குறிப்பாக தென் தமிழ்நாட்டிலே, மதுரையில் நீங்கள் இன்றைக்கு மடிக்கணினி திட்டத்தை பறித்துவிட்டு, இது எப்படி இருக்கிறது என்று சொன்னால், பார்வை கண்ணை பறித்துவிட்டு ராஜபார்வை பார்ப்பதற்கு ஆணையிடுவது போலதான் இன்றைக்கு மாண்புமிகு முதலமைச்சர் அவர்கள் டைட்டில் பார்க் 10,000 பேர்களுக்கு வேலை கிடைக்கும் என்று, 5 ஏக்கர் நிலப்பரப்பிலே முதல்கட்டமாக 600 கோடிக்கு என்று இன்றைக்கு அவர் அறிவிப்பு செய்திருக்கிறார். இது வெறும் காகித பூவாகத்தான் இருக்குமே தவிர, மல்லிகை பூவாக, மதுரைக்கு அடையாளமாக இருக்கிற மல்லிகை பூவாக மனம் பரப்பாது என்பதுதான். ஆகவே கண்ணை பிடுங்கிவிட்டு சித்திரம் வரைவதைப் போல, இன்றைக்கு கண்ணை பிடுங்கிவிட்டு ராஜபார்வை பார்ப்பதைப் போல, ஒரு புறத்திலே அடிப்படை கட்டமைப்புகள் மதுரை மாநகராட்சியிலே 100 வார்டுகளிலே இன்றைக்கு எந்த இடத்திலும் சாலைகள் சீர் செய்யப்படாமல் குண்டும் குழியுமாக இன்றைக்கு இருக்கிற அலங்கோல காட்சிகளை நாம் பார்க்கிறோம். மின்சார கட்டணம் உயர்ந்திருக்கிறது, சட்டம் ஒழுங்கு கேள்விக்குறியாகி இருக்கிறது. தேவையான அடிப்படை கட்டமைப்பு வசதிகளை எதுவும் செய்து கொடுக்காமல் இந்த முதலீட்டாளர்கள் எங்கே வானத்தில் இருந்தால் வருவார்கள்? ஆகவே பொதுவாக ஒரு முதலீட்டாளர்கள் நாம் ஈர்க்க வேண்டும் என்று சொன்னால், அடிப்படை கட்டமைப்புகள் சட்டம் ஒழுங்கு சீர்படுத்த வேண்டும், அதே போன்று மின்சாரம் தேவையான அளவு கொடுக்க வேண்டும், அதே போன்று சாலை வசதிகள் செய்து தர வேண்டும், போக்குவரத்து வசதி செய்து தர வேண்டும். குறிப்பாக தொழிற்சாலைகள் எங்கே வரும்? விரிவாக்க பகுதிகளில், அந்த பகுதியை வளர்ச்சி அடைவதற்காகத்தான் அதை செய்வார்கள். ஆனால் முதலமைச்சர் என்ன செய்திருக்கிறார்? அவசர அவசரமாக அவர் நடத்திய அந்த 30 விழா, அவருடைய குடும்ப புகழ்பாடுகிற விழாவாக, அவர் தன்னை அடையாளப்படுத்துகிற விழாவாக, தந்தை பெரியார் பேரறிஞர் அண்ணா திராவிட முன்னேற்றக் கழகத்தினுடைய புகழை மறைத்து தன் புகழை நிலைநிறுத்துவ நடத்துகிற அந்த மாநாட்டிலே அவருக்கு போதிய விளம்பர வெளிச்சம் கிடைக்காத காரணத்தால், மதுரையை மையமாக வைத்து தென்மண்டல தொழில் முதலீட்டாளர்கள் மாநாடு என்ற ஒரு வெற்று விளம்பர அறிவிப்பாக இது இருக்கிறது. ஏனென்றால் ஏற்கனவே அறிவிக்கப்பட்ட மெட்ரோ ரயில் திட்டம் மதுரைக்கு இதுவரை அதற்குரிய அடிப்படை ஆய்வு பணிகளை கூட தொடங்கவில்லை. அதே போலதான் இப்போதும் எந்த கள ஆய்வு மேற்கொள்ளாமல், அந்த இடத்தை இது தகுந்த இடம்தானா என்பதை தெரிந்து கொள்ளாமல், ஒரு முதலமைச்சர் ஒரு திட்டத்தை அறிவிக்கிற போது அதில் ஃபீசிபிலிட்டி என்று சொல்லக்கூடிய சாத்தியக்கூறுகள் எதையும் ஆய்வு செய்யாமல், அந்த முதலீட்டாளர்களை எந்த இடத்திலும் கருத்துக்களை கேட்காமல், அந்த முதலீட்டாளர்கள் இங்கே கட்டடங்களை கட்டி நாம் அவர்களுக்கு கொடுத்தாலும் அதற்கு முன் வருவார்களா என்பதை தெரிந்து கொள்ளாமல், கள ஆய்வுக்கான அறிக்கையை பெறாமல், அவசர கதியிலே அள்ளித்தளித்த அறிவிப்பாகத்தான் இந்த டைட்டில் பார்க் இருக்கிறது என்பதுதான் நிதர்சனமான உண்மை. ஆகவே இன்றைக்கு கண்ணை பறித்துவிட்டு ராஜபார்வை பார்ப்பதற்கு இளைஞர்களுக்கு உத்தரவிட்டிருக்கிற மாண்பு முதலமைச்சர் அவர்கள், இங்கே பார்வையை, கண் பார்வையை கொடுத்தாலே நம்முடைய இளைஞர்கள் சாதித்து வருவார்கள். ஆகவே கண்ணை குருடாக்கிவிட்டு சித்திரத்தை பார்க்க சொல்வதைப் போல, இங்கே மின்சார கட்டணம் இன்னளவு உயர்ந்திருக்கிறது, விலைவாசி உயர்ந்திருக்கிறது, சட்டம் ஒழுங்கு கேள்விக்குறியாயிருக்கிறது, எந்த அடிப்படை கட்டமைப்பும் இல்லை, இதை வைத்து கொண்டு எந்த பூங்காவும் அமைக்க முடியாது, வேண்டுமானால் ராஜாஜி சிறுவர் பூங்காவுக்கு வேண்டுமானால் நம்ம போகலாம், இப்போ அங்கே தான் நம்ம நிற்கிறோம். ஆகவே இது விளையாட்டு பூங்கா அல்ல, இது தொழில் பூங்கா. ஏற்கனவே அவருடைய ஆட்சி காலத்திலே, திராவிட முன்னேற்ற கழக ஆட்சி காலத்திலே அறிவிக்கப்பட்டு விட்டு போன அந்த எல்காட்டினுடைய தகவல் தொழில்நுட்ப பூங்காக்களை புரட்சித் தலைவர் இதய தெய்வம் அம்மா அவர்களும், மாண்புமிகு முன்னாள் முதலமைச்சர் மாண்புமிகு எதிர்க்கட்சித் தலைவர் அண்ணன் எடப்பாடியார் அவர்கள்தான் அதை 100% செயல்பாட்டுக்கு வடிவத்திற்கு கொண்டு வந்தார்கள். ஆகவே இப்போது வருவதெல்லாம் வெற்று அறிவிப்பு, காகிதப்பு மனம் பரப்பாது, அதுவும் மதுரை மல்லிகை அடையாளமாக கொண்டிருக்கிற மதுரையிலே காகித பூவை இன்றைக்கு அறிவிப்பாக கொடுத்து விட்டு சென்றிருக்கிறார் மாண்புமிகு முதல்வர். ஆகவே
இது செயல் வடிவம் வருமா? வந்தால் நாங்கள் எல்லோரும் மகிழ்ச்சி அடைவோம் என்றால் இளைஞர்களுடைய எதிர்பார்ப்பு. புரட்சித் தலைவர் இதயதேவா அம்மா அவர்கள், நம்முடைய அண்ணன் எடப்பாடி அவர்கள் தென் தமிழ்நாட்டினுடைய தொழில் வளர்ச்சிக்காக பல்வேறு திட்டங்களை அறிவித்தார்கள். குறிப்பாக மதுரையிலிருந்து தூத்துக்குடி வரை எக்கனாமிக் காரிடார் என்கிற ஒரு வரலாற்று சிறப்புமிக்க திட்டத்தை தந்தார்கள். அதேபோல் கோயம்புத்தூரில் நம்முடைய பாதுகாப்பு துறையிலே தளவாடங்கள் தயார் செய்வதற்கு டிஃபென்ஸ் காரிடாரை கொண்டு வந்தது மத்திய அரசிலே அழுத்தம் கொடுத்து மாண்புமிகு முன்னாள் முதலமைச்சர் சாமானிய முதல்வராக சரித்திரம் படைத்திட்ட மாண்புமிகு எதிர்க்கட்சித் தலைவர் அண்ணன் எடப்பாடியார் தான் டிஃபென்ஸ் காரிடார் மத்திய அரசிலே மாண்புமிகு மத்திய அமைச்சரவர்களும் பாரத பிரதமர் அவர்களும் நேரிலே வந்து அந்த தொழில் நிறுவனங்களை எல்லாம் இங்கே துவங்கினார்கள். அப்போது கோபேக் மோடி என்று அன்றைக்கு தொழில் நிறுவனங்களை தமிழகத்திற்கு வருவதற்கு தடையாக இருந்தவர்கள் இன்றைக்கு ஆட்சி அதிகாரத்தை காப்பாற்றிக் கொள்வதற்காக தங்களுடைய நிலைப்பாட்டை மாற்றி அறிவிப்பு கொடுக்கிறார்களே தவிர அந்த அறிவிப்புகளுக்கு உயிர் இருக்குமா என்பது கேள்விக்குறியாக இருக்கிறது. ஆகவே இது வெற்று அறிவிப்பாகத்தான் இருக்கிறது என்பதுதான் உதர்சனமான விவாதமாக இருக்கிறது. அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் தான் இனி மக்களின் நம்பிக்கை பெற்ற ஒரே இயக்கமாக அண்ணன் எடப்பாடியார் தலைமையிலே அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் மிக விரைவிலே அன்னை தமிழகத்திலே மக்களின் நம்பிக்கை பெற்ற ஒரே இயக்கமாக மாபெரும் மக்கள் இயக்கமாக மக்களை காப்பாற்றுகிற இயக்கமாக உலகத் தமிழர்களுடைய பாதுகாவலராக உலகத் தமிழருடைய ஒரே நம்பிக்கையாக அண்ணன் எடப்பாடியார் அவர்களுடைய தலைமையிலே அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் இந்த 50வது பொன்விழா ஆண்டிலே வீறு கொண்டு எழுந்து வெற்றி நடை போட்டு மக்களுக்கு சேவையாற்றி வருகிறது. இந்த நாடு முழுவதும் இன்றைக்கு விவாதம் இருக்கிறது. ஆகவே விமர்சனம் செய்வதற்கும் கருத்து சுதந்திரத்தை நாம் பயன்படுத்துவதிலும் ஒரு நாகரிகத்தையும் ஒரு வரையறையும் கடைபிடிக்க வேண்டும். ராஜா எப்போதுமே வரையறையை தாண்டி எல்லையை தாண்டி லட்சுமணன் கோட்டை தாண்டி அவர் விமர்சித்திருப்பதற்கு உடனடியாக போர்க்கால அடிப்படையிலே நடவடிக்கையை மாண்புமிகு முதலமைச்சர் அவர்கள் அவர் அனைவருக்கும் பொதுவானவர் என்ற அந்த மனநிலையிலே அவர் இருப்பது உண்மையானால் உடனடியாக அவர் நடவடிக்கையை ராஜா மீது எடுத்து இன்றைக்கு வேசி மகனே என்று இந்து இனத்தையே கேள்விக்குறியாக்கி இருக்கிற ராசா இன்றைக்கு அவர் ராசாவா கூஜாவா என்பது அவருடைய தலைவர் மு.க.ஸ்டாலின் அவர்கள் தான் அறிவிக்க வேண்டும். மக்களுக்கு தெளிவுபடுத்த வேண்டிய கேள்வி, மாண்புமிகு முன்னாள் முதலமைச்சர் அண்ணன் மாண்புமிகு எதிர்க்கட்சித் தலைவர் எடப்பாடி அவர்கள் தெளிவா சொல்லியிருக்கிறார், ஒரு நிர்வாகம் இருந்தால் ஒரு நிறுவனம் இருந்தால் அதிலே ஒரு நிர்வாக சீர்திருத்த நடவடிக்கைகள் மேற்கொள்ளப்படும். அந்த நிர்வாக சீர்திருத்த நடவடிக்கைகளுக்கு யார் ஒத்துழைப்பு தராமல் அதில் பின்வாங்கி அதற்கு முட்டுக்கட்டையாக இருக்கிறார்களோ அவர்கள் ஒழுங்கு நடவடிக்கைகளுக்கு உட்படுத்தப்பட்டிருக்கிறார்கள். இப்போது நிர்வாக சீர்திருத்த நடவடிக்கை என்ன? நம்முடைய பேரறிஞர் பிறந்த அண்ணாவின் வழியிலே பாரத ரத்னா புரட்சித் தலைவர் உருவாக்கிய இந்த இயக்கத்தை புரட்சித் தலைவர் இதயதேவா அம்மா அவர்கள் 3வது மாபெரும் மக்கள் இயக்கமாக 50 ஆண்டு கால இயக்கமாக இருந்த இந்த இயக்கத்தில் ஒற்றை தலைமையிலே அண்ணன் எடப்பாடியுடைய தலைமையிலே நாம் வலிமையோடு மக்களை சந்தித்து மக்களுக்கு சேவையாற்ற வேண்டும். எனக்கு பின்னாலும் 100 ஆண்டு காலம், இனி அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் தான் ஜனநாயக மாண்பை ஜனநாயகத்தை காப்பாற்றுகிற ஒரே இயக்கம். அந்த இயக்கத்தினுடைய ஒரே நம்பிக்கை அண்ணன் எடப்பாடியார் இன்னும் 100 ஆண்டுகளுக்கு அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் தான் தமிழகத்திலே மக்கள் சேவை ஆற்றும் மக்களுடைய நம்பிக்கை பெற்றிருக்கும். ஆகவே இந்த ஒழுங்கு நடவடிக்கைக்கு உட்பட்டவர்கள் வாய்க்கு வந்ததையும் இல்லாததையும் புல்லாததையும் அவச்சொல்லையும் பழிச்சொல்லையும் அவதூறுகளையும் கட்டவிழ்த்து விடுவது காலத்தால் கரைந்து போய்விடும். அது காலத்தால் நிலைநிறுத்த முடியாது. அதிமுக வெற்றிக்கு தொண்டர்களுடைய வாக்குகளோடு தொண்டர்களுடைய முயற்சியால் உழைப்பால் தியாகத்தால் கிடைக்கக்கூடிய நடுநிலையாளர்கள் மாணவர்கள் தொழிலாளர்கள் விவசாயிகள் மூத்தவர்கள் முன்னவர்கள் முதியவர்கள் அனைவருடைய வாக்குகளையும் பெற்றுத்தான் பட்டம் படித்தவர்கள் பாட்டாளிகள் அனைவருடைய வாக்குகளை பெற்றுத்தான் நாம் வெற்றி பெற முடியும். இன்றைக்கு அண்ணன் எடப்பாடியார் அவர்களை முதலமைச்சர் வேட்பாளராக முன்னிறுத்தி 1,49,00,000 வாக்குகளை பெற்றிருக்கிறோம். திராவிட முன்னேற்ற கழகம் ஆட்சி அமைத்திருப்பதற்கும் அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் எதிர்க்கட்சியாக இருக்கிறதுக்கும் வாக்கு வித்தியாசம் என்பது 3%
பொதுவாக. ஆனால் 43 இடங்களிலே 118 இடங்களை பெறுவதற்கு அந்த இலக்கை எட்டிப்பிடிப்பதற்கு இருக்கிற வித்தியாசம் என்பது வெறும் 192,000 வாக்குகள் தான். ஆக இது மக்களால் அனைத்திந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தின் மீது நம்பிக்கை வைத்து அண்ணன் எடப்பாடி அவர்களை முதலமைச்சராக வர வேண்டும் என்று வாக்களித்த மக்களுடைய தீர்ப்பு. ஆக இது யாரும் மறைக்க முடியாது. இது டேட்டா பேஸ், இது எல்லாத்தையும் இருக்குது. என்கிட்ட இருக்குது, உங்கள்கிட்ட இருக்குது, இது யாரும் மறைக்க முடியாது. ஆகவே கட்சியில் எடுக்கப்பட்டிருக்கிற ஒழுங்கு நடவடிக்கையினாலே இந்த வாக்கு வங்கி பாதிக்கப்படும் என்ற ஒரு மாயத்தோற்றத்தை உருவாக்குவது என்பது பாதிக்கப்பட்டவர்களால் எழுப்பப்படுகிற ஓலமே தவிர அதற்கு ஓலத்திற்கு உயிர் இருக்காது, வடிவம் இருக்காது, அது செல்லவும் செல்லாது, அது வெற்றி பெறவும் பெறாது. இல்லை, இன்றைக்கு வரக்கூடிய எந்த தேர்தலாக இருந்தாலும் அண்ணன் எடப்பாடியார் தலைமையிலான அனைத்திந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்திற்கு ஏகமனதாக ஒருமனதாக ஒட்டுமொத்தமாக அன்னை தமிழக மக்கள் வாக்களிப்பதற்கு தயாராக இருக்கிறார்கள். 100%, 40 தொகுதியிலும் அண்ணன் எடப்பாடியார் தலைமையிலே அனைத்திந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் வெற்றி பெறுவதோடு மட்டுமல்லாமல் சட்டமன்ற தேர்தல் எப்போது அறிவிக்கப்பட்டாலும், ஏன் நாளைக்கே சட்டமன்ற தேர்தல் அறிவிக்கப்பட்டாலும் அண்ணன் எடப்பாடியார் தலைமையிலான அனைத்திந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் மாபெரும் வெற்றி பெற்று மீண்டும் அன்னை தமிழகத்தினுடைய தன்னிகளெல்லாம் முதலமைச்சராக, மக்கள் சேவகராக, எளியவராக, தூயவராக, கருணை உள்ளம் கொண்டவராக, தொலைநோக்கு பார்வை கொண்டவராக, வளர்ச்சி திட்டங்களை கொடுப்பவராக, இந்த மக்களை பாதுகாப்பவராக, உலகத் தமிழருடைய ஒரே நம்பிக்கையாக அண்ணன் எடப்பாடியார் அவர்கள் முதல்வராக வருகிற அந்த தீர்ப்பை இந்த மக்கள் வழங்குவார்கள் என்கிற நம்பிக்கை எங்களுக்கு அசைக்க முடியாத உறுதியான நம்பிக்கை. நன்றி, வணக்கம், தேங்க்யூ.